தற்போதைய அண்மை செய்தி விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். காவிரி ஆணைய கூட்டத்தில் மேகதாது விவகாரத்தை நீர்வள கமிஷன் பார்வைக்கு எடுத்துச் செல்ல அனுமதித்த விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கண்டன அறிக்கையில் அவர் பதிவு செய்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், இந்த கண்டன அறிக்கை குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. காவிரி ஆணைய கூட்டத்தில் மேகதாது விவகாரத்தை நீர்வள கமிஷன் பார்வைக்கு எடுத்துச் செல்ல அனுமதித்த விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில், காவிரி நதிநீர் தமிழ்நாட்டில் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும், டெல்டா உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் ஜீவ ஆதாரமாகவும் விளங்குவதாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பல சட்ட போராட்டங்களுக்கு பிறகு மாண்புமிகு அம்மாவின் அரசு எடுத்த தொடர் நடவடிக்கைகளுடைய காரணமாக 16/2018 அன்று உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கியதை அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். மத்திய அரசு வரலாற்று சிறப்புமிக்க உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை செயல்படுத்த காலம் தாழ்த்தாமல் 2012 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்களால் உச்சநீதிமன்ற ஆணையை செயல்படுத்த வலியுறுத்தி 22 நாட்கள் நாடாளுமன்றம் முடக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் தரப்பட்டதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல போராட்டங்களினுடைய விளைவாக 1/6/2018 அன்று மத்திய அரசு காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் நீர் முறைப்படுத்தும் குழு செயலாக்க திட்டத்தை மத்திய அரசு இதழில் வெளியிட்டது. அதன்படி காவிரி மேலாண்மை ஆணைய அணைகளில் உள்ள நீரின் கொள்ளளவு, மழையளவு, 4 மாநிலங்களுடைய தண்ணீர் தேவை போன்ற விஷயங்களை விவாதித்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு தண்ணீர் திறந்து விடுவது என்பது குறித்து 4 மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் மத்திய அரசுடைய காவிரி மேலாண்மை அதிகாரிகளும் முடிவெடுப்பார்கள் என்று தெரிவித்திருந்ததை அந்த அறிக்கையில் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மேலும், எங்களது ஆட்சி காலத்தில் ஒருபோதும் மேகதாது அணை குறித்து ஆணையத்தில் விவாதிக்கவோ அது பற்றி விவாதப் பொருளில் கொண்டு வரவோ அனுமதித்தில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் 28வது கூட்டம் டெல்லியில் 1/2/2024 அன்று நடந்தபோது மேகதாது அணை விவகார கூட்டத்தில் விவாதப் பொருளில் குறிப்பிட்டிருந்ததால் அது குறித்து பேச வேண்டும் என்று கர்நாடக தரப்பு அதிகாரிகள் வலியுறுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும், ஏற்கனவே விவாதப் பொருள் பட்டியலில் மேகதாது அணை குறித்து இருப்பதை அறிந்த விடியா திமுக அரசு கலந்து கொண்ட அதிகாரிகளும் ஏன் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். விவாதிகளுக்கு புறம்பாக மேகதாது அணை பிரச்சனை குறித்து கர்நாடக அரசு அதிகாரிகள் பிரச்சனை எழுப்பிய போது அதனை கடுமையாக எதிர்த்து வெளிநடப்பு செய்யாமல் வாக்கெடுப்பில் கலந்து கொண்டது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். விதிகளுக்கு புறம்பாக மேகதாது அணை பிரச்சனை குறித்து கர்நாடக அரசு அதிகாரிகள் பிரச்சனை எழுப்பிய போது அதனை கடுமையாக எதிர்த்து வெளிநடப்பு செய்யாமல் வாக்கெடுப்பில் கலந்து கொண்டது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும், விவாத பட்டியலில் மேகதாதுவை சேர்க்காமல் விட்டிருந்தாலோ, ஆட்சேபனை தெரிவித்து வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்திருந்தாலோ 1/2/2024 அன்று நடைபெற்ற கூட்டத்தில் மேகதாது பிரச்சனையை நீர்வள கமிஷன் பார்வைக்கு சென்றிருக்காது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும், தீய சக்தி திமுகவும் அதன் கூட்டணி கட்சியான கர்நாடக காங்கிரஸ் அரசும் இந்த திரைமறைவு நாடகத்தை நடத்தி தமிழகத்திற்கு காவிரி நதிநீர் பிரச்சனையில் மீண்டும் மீண்டும் துரோகத்தை நிகழ்த்தி வருவது கடும் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தை வஞ்சிக்க முயற்சிக்கும் எந்த பிரச்சனைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்று தெரிவித்திருக்கிறார். திமுக காங்கிரஸ் திரைமறைவு நாடகத்தை உடனடியாக நிறுத்திக் கொண்டு தமிழகத்தின் காவிரி நீர் உரிமையை துளிதளமும் விட்டுக் கொடுக்க கூடாது என்று இந்த விடியா திமுக அரசை கடுமையாக எச்சரிக்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கடும் கண்டன அறிக்கையில் வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ராஜா, கண்டன அறிக்கை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.